நற்பவி 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 ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் நாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மின்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், உலுக் மேஜிக் பிகின் நவ், கனகமுட்டியார் மேஜிக் பிகின் நவ், பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ், ஜோதிடம் மேஜிக் பிகின் நவ். பொதுவாகவே நட்சத்திரங்களில் வந்து நான்கு நட்சத்திரங்களை வந்து ஒதுக்கக்கூடியதாக இருப்பார்கள். முக்கியமாக ஆயிலியன் நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து எதற்காக ஒதுக்குகிறார்கள் அப்படின்னா, அது வந்து பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் மாமியாருக்காக அது அப்படிங்கிறது தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப இதாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவாகவே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறதே வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்த காலம் எல்லாமே உண்டு தானே தவிர, அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அப்போல்லாம் வந்து பத்து பதினஞ்சு நபர்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அவர்கள் அனைவருக்குமே வந்து ஜாதகம் எழுத மாட்டாங்க. குடும்பத்தில் வந்து ஒரே ஒரு நபருக்கு எழுதுவாங்க, அதே வச்சு மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நட்சத்திரத்தை வச்சு தான் இது பண்ணுவாங்க. பேராசிக்கு வந்து பொருத்தம் பார்க்குறது, நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது தான் இருந்தது. ஸோ அந்த விதத்தில் இப்போ ஆயிலி நட்சத்திரத்தை ஒதுக்குதல் அப்படிங்கிறது தவறான ஒரு செயல்பாடு தான். அது வந்து ஒரு பெரிய அளவு நிறைய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. நிறைய பெண்களுக்கு வந்து திருமண தடைகள் ஏற்படுறதுக்கு இந்த சமுதாயத்திலேயே இப்படியான ஒரு விஷயத்தை வந்து உளவுட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கின்றது. ஆக்சுவலாக வந்து இப்போ ஆயிலி நட்சத்திரம் திருமணமானவர்கள் எல்லாருமே மாமியார் இல்லாமல் போயிட்டாங்களா? அவர்களுக்கு திருமணம் ஆகி கொண்டு தானே இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதில் தான் வந்து நம்ம வந்து இந்த ஜோதிடம் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது அப்படிலாம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன் எங்கே நிற்கின்றதோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுதான் அவங்களுடைய நட்சத்திரம். இப்போ மாற்று மதத்துலலாம் அந்த மாதிரியான நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவர்களும் திருமணம் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவங்க வந்து இந்த ஆயிலி நட்சத்திரம் அப்படி எல்லாமே வந்து இது பண்ணுறதே கிடையாது. பட் அவங்களுக்கும் அந்த மாமியார் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ வந்து ஃபேக்டிங் என்ன அப்படின்னா, இந்த பொதுவாகவே எந்த நட்சத்திரமும் வந்து தோஷமும் கிடையாது, தோஷம் இல்லாமலும் கிடையாது. எல்லா நட்சத்திரத்துக்கும் ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. ஆயிலியம் நட்சத்திரம் அப்படின்னா அந்த மாதிரியான நட்சத்திரத்தில் அவதரித்தவர்களை ஒதுக்குதல், இந்த திருமணத்திற்காக ஒதுக்குது ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட வந்து சொல்லப்போனால் அது ஒரு தவறான ஒரு செயல்பாடுகள் தான். ஆக்சுவலாக வந்து அப்படி வந்து ஒதுக்கக்கூடாது. அவர்களுக்கும் வாழ்க்கை என்பது உண்டு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப் நிறைய ஆயிலி நட்சத்திரம் திருமணமாகி நன்றாக இருக்கக்கூடியவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வந்து இதில் வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னா, அதை ஃபில்டர் பண்ணுற ஃபில்டர் பண்ணுறங்கிற பேரில் தவறான மாதிரியான ஒரு பொருத்தத்தை செய்து அதனால் வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். பொதுவாகவே ஆயில்யம் என்கிறது ஒரு நல்ல நட்சத்திரம். ஆயில்யத்தில் அவதரித்தவர் தான் ராமானுஜர், ஆயில்யத்தில் அவதரித்தவர் தான் அகத்திய பெருமான், ஆயில்யத்தில் அவதரித்தவர் தான் இந்த உலகத்தையே தாங்கக்கூடிய ஆதிசேஷன், ஆயில்யத்தில் அவதரித்தவர் தான் லட்சுமணன். ஸோ வந்து அவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லையா? அவர்களுக்கு என்ன அந்த மாமியார் தோஷமோ அல்லது வேறு தோஷமோ இது மாதிரியானது எல்லாமே இருக்கின்றதா? அவதாரங்களே அந்த நட்சத்திரத்தில் அவதரிக்கின்றார்கள் என்றால், ஈவன் வந்து கிருஷ்ணரியே வந்து நவமியில் பிறந்தாரு, அந்த திதியை ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ராமரியா அஷ்டமி அஷ்டமி நவமியில் ராமர் வந்து நவமியில் பிறந்தார், கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்தார்.
ஏன் அப்படின்னா அந்த நவமியமும் அஷ்டமியும் நாம ஒதுக்க கூடாதுதான். இது நவமி திதி, இது அஷ்டமி திதி அப்படின்னு ஒதுக்க கூடாதுன்னா கோகுலாஷ்டமி ராமநவமின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்போ கடவுளே அந்த அவதாரங்களாக அவதரிக்கும் போது இந்த மாதிரியான நட்சத்திரங்களை ஒதுக்குவது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து தேவையற்ற செயல். பொதுவாக வந்து இவ்வளவு காலம் எப்படி இருந்தீர்களோ அதை விட்டு விட்டு இனி மேற்கொண்டு இந்த காலகட்டத்தில் பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கு. இன்னைக்கு வந்து போக போக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆண் வந்து வரதட்சணை கொடுக்கணும். அது ஆல்ரெடி நிறையா கம்யூனிட்டியில் வந்து ஆரம்பமாகிவிட்டது. கலியாளத்தோட கோரத்தாண்டவம் எல்லாம் இதாகும்போது நீங்கள் 100 பவுன் போட்டால் கூட, 100 கோடி கொடுத்தா கூட பொண்ணு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாகக்கூடிய அளவுக்கு எல்லாமே வந்து இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஜாதி சார்ந்து சமூகம் சார்ந்து பெண்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் நாம் தான். பொதுவாக இந்த மாதிரியான செயல்களை வந்து இனி மேற்கொண்டு செய்வதை வந்து அறவே நிறுத்தி விடுவது தான் நல்லது. ஒரு ஜாதகம் நாம் பொருத்தம் பார்க்கணும்னா வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே வந்து அதற்கு இது கிடையாது. எப்படி வந்து பொருத்தம் பார்க்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த சேனலில் பார்ப்போம். அது கட்ட பொருத்தம் தான் பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் பெண்ணுடைய ராசியும் ஆணுடைய ராசியும் வைத்து தான் பார்க்க வேண்டுமே தவிர நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரியும் சபார்டினேட் மாதிரியும் ஒரு சப்ஸ்டியூட் மாதிரியுமானது தானே தவிர வெறுமன நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்தே வந்து ஒருவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பலகாலமாக இதனால் நிறைய குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கக்கூடியது தான் வந்து உண்மையான உண்மை. அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி பண்ணி 10க்கு 10 பொருத்தம் 10க்கு 9 பொருத்தம் இருந்தவங்க கூட பிரிந்திருக்கின்றார்கள். ஸோ அது வந்து உண்மையிலே வந்து நம்ம கண்ணை கட்டிட்டு போய் வந்து வழி தேடுற மாதிரியானது தான். ஸோ அதெல்லாம் வந்து தவறான இது. ஆயிலியம் நட்சத்திர பெண்களையோ ஆண்களையோ தயவு செய்து ஒதுக்கி விடாதீர்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. கட்ட பொருத்தத்தை பாருங்கள், அதை எப்படி பார்க்க வேண்டும், என்ன மாதிரி பார்க்க வேண்டும் என்பதை நம்மளுடைய இந்த சேனல்லையே வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஒரு விதிமுறைகள்னு இல்லை, நிறைய விதிமுறைகள் இருக்குது. மேஜரான விதிமுறைகள் நீங்களே பார்த்து அதை ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு எல்லாமே எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். அதை பின்பற்றுங்கள். அதை தவிர்த்து இந்த நட்சத்திரங்களை வைத்து மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்தார்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.